தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். குவைத்தில் கடைசியாக வந்த கொரோனா தகவல், 609 நபர்களுக்கு புதிதாக நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 114 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று இறப்பு எதுவும் பதிவாகவில்லை. ஐசியுவில் 5 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வார்டில் 27 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்சமயம் குவைத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் 3962 நபர்கள் இருக்கின்றனர். குவைத்தின் மழையின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு தெருக்களின் மழைநீர் தேங்கியதன் விளைவாக ஏராளமான வாகனங்கள் பழுதடைந்ததால் நாடு முழுவதும் உள்ள ஆட்டோமொபைல் கடைகளில் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் பெருங்கூட்டம் காணப்பட்டது. அறிக்கையின்படி பல குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வெள்ளம் காரணமாக கார்கள் செயலிழந்ததாக புகார் கூறினர். குவைத்தின் சுகாதார அமைச்சகம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் கோவிட் 19 தடுப்பூசியை 2 முறை எடுத்துக்கொண்டவர்கள் இன்று திங்கட்கிழமை முதல் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் பூஸ்டர் டோஸ் பெற முடியும் என்று அறிவித்துள்ளது. அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல் அல்சானத் ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்தார். தடுப்பூசி ஜாபர் பிரிட்ஜ், மிசரப் மற்றும் ஜிலிப் அல் ஷோயிக் மையங்களில் கிடைக்கிறது என்று அவர் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை மழைநீரில் முழுங்கிய சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் நேற்று இரவு போக்குவரத்து திறக்கப்பட்டுள்ளதாக குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கனமழையால் உருவான குளங்கள் காரணமாக போக்குவரத்து சிக்கல் ஏற்பட்டதாக புகார்கள் வந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சீரற்ற காலநிலையின் போது வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. குவைத் அரசாங்கம் பிரான்சில் இருந்தும் இங்கிலாந்தில் இருந்தும் தங்கியிருக்கும் குவைத் குடிமக்களை உடனடியாக நாடு திரும்புமாறு அழைப்பு விடுத்துள்ளது. இவ்விரண்டு நாடுகளின் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகமாக பரவி வருவதால் இப்படிப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குவைத் அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய ஒரு தினார் 243.31 காசுகள். இலங்கையோட மதிப்பு 655.74 காசுகள். இன்றைய 1 கிராம் 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 17 தினார் 78 ஃபில்ஸ். இன்றைய 1 கிராம் 22 கேரட்டின் தங்கத்தின் விலை 17 தினார் 30 ஃபில்ஸ். வேறு ஒரு செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.